எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கம். நான் சௌமியா, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். விப்ரோ டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். V3 அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கீதாத்தை அண்ட் நாகேந்திரன் மாமா. தென் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட் மெம்பர் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவங்க எங்கள் அம்மா தான். அந்த டைமில் அவங்க ப்ரீமியமாக ஜாயின் பண்ணாங்க. அது அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் வந்து அவங்களுக்கு கீழே வந்து ப்ரீமியம் மெம்பராக ஜாயின் பண்ணேன். ஒரு கொஞ்ச நாளாக வந்து சரி அத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நான் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்குற மோட்டிவேஷன் வீடியோஸு, ஹெல்த் பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் எம்டி ஸ்பீச்சு எல்லாமே வந்தனால எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இதை பற்றி ஒரு நல்ல எக்ஸ்போஷர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேம் டைமில் வந்து எனக்கு வந்து எனக்கு லக்கியாக என்னன்னு தெரில, ஆஃபீஸில் வந்து லக்கி ட்ரா நடத்துனாங்க. அதில் வந்து என்னோடய நேம் வந்து தேக்கடி அப்படிங்கிற ஒரு ட்ரிப்புக்கு வந்து எனக்கு எலிஜிபிள் ஆனேன். அப்போ வந்து நான் போகும்போது மார்க்கெட்டிங் டைரக்டர் மிஸ்டர் சக்தி ஆனந்த் சார், அதுக்கப்புறமா எம்டி குருஜி எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்ணுற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது சோஷியலாக வந்தார் எம்டி சார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது எம்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஏன்னா வந்து என்னோடய சர்க்கிளில் வந்து நான் என்னோடய சிஇஓவோ இல்லை டைரக்டரோ வந்து நான் வந்து டைரெக்டாக நான் வந்து போயிட்டு காண்டாக்ட் பண்ணதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில்லை. ஆனால் வந்து V3 மூலயமா அவரோட டைரக்டாக வந்து நான் வந்து எம்டி சாரை மீட் பண்ணுற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அந்த டைமில். அதுக்கப்புறமா வந்து V3னா என்ன, அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அந்த டூரில் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுட்டோட குவாலிட்டி எல்லாமே வந்து குருஜி வந்து 1 வீக் பிஃபோரே போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக எல்லாத்துக்குமே வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிற முறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப ஹியூமானிட்டியாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து எனக்கு நிறைய லெசன்ஸ் இருந்துச்சு, நிறைய ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு. நான் வந்து அந்த டைமில் வந்து V3னா என்ன அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் நான் போனேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர் சக்தி சாரும் எம்டி சாரும் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறியா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஜஸ்ட்டு நான் வந்து ஓகே V3 பற்றி தெரியணும்னா வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து க்வெஷ்சன் பண்ண பண்ணால் அவங்க சொல்கிற ஆன்சரில் எனக்கு வந்து இதை V3னா என்ன என்ன எப்படி பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறது வந்து எனக்கு புதுசாக இருக்கும்போது எனக்கு எல்லோரும் சொல்ல சொல்ல கம்பேர் பண்ண பண்ண எனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் பீரியடில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த தேக்கடி ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து 2019 செப்டம்பர் டைமில் வந்து எனக்கு வந்து திரும்பி அப்டேட்ஸ் கிடச்சிது. இந்த மாதிரி சூப்பர் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு சேலரி ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து கேட்ட உடனேவே நான் வந்து பே பண்ணி நான் அப்கிரேட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வீடியோவும் பார்த்தேன். ஒன்று கூட நான் அவ்வளோவும் மிஸ் பண்ணவே மாட்டேன். எந்த மீட்டிங் ஆஃபீஸில் இருந்தாலுமே சரி நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து பார்ப்பேன், பார்த்து கரெக்டாக ஃபீட்பேக் கொடுத்து நான் வந்து இப்போ வந்து என்னோடய டீமில் வந்து அப்ராக்சிமேட்டாக 150 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி சூப்பர் ப்ரீமியமில் வந்து கீழே 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களும் கரெக்டாக ப்ரோஆக்டிவாக நல்லா கரெக்டாக வீடியோ பார்க்குறாங்க அண்ட் எல்லா பெனிஃபிட்ஸும் அவங்களும் இது ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா வந்து அந்த ஸ்டார்டிங் டைமில் வந்து நானுமே வந்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்ரோச் பண்ணேன். அதே மாதிரி அவங்களும் வந்து எனக்கு கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த கான்செப்ட் பிடிச்சனால அவங்களும் வந்து சேர்ந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து சூப்பர் ப்ரீமியமாக இருக்காங்க. தென் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கும் போது இன் பிட்வீன் வந்து நம்ம கொரோனா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம லைஃப்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையவே இருந்துச்சு. நல்லாவே ஃபேஸ் பண்ணோம். அந்த டைமில் கூட நம்மளுக்கு வந்து நம்ம மைண்ட் டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குருஜி வந்து ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தார். அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களால 18,000 கட்ட முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து குருஜி வந்து ஸ்டார் ப்ரீமியம் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஓகேன்னு சொல்லி இப்போ வந்து ஸ்டார் ப்ரீமியமில் என்னோட வந்து 19 மெம்பர்ஸ்
மெம்பர்ஸ் இருக்காங்க சூப்பர் ப்ரீமியம்ல சிக்ஸ் மெம்பர்ஸ் அவங்களுக்கு கீழே கீழே நிறைய டைரக்டரிஸ் போயிட்டே இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்பயுமே யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அதே மாதிரி வி த்ரீ அப்படின்னாலே வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி இது ரெண்டுமே வந்து அவங்க பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி எப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது முடியல கஷ்டம் வீடியோ பார்க்க முடியல அப்படின்னாலுமே உங்களுடைய உடனே ஒரு சொல்யூஷன் எப்பவுமே ரேப்பிடாக வந்து சொல்யூஷன் கொடுக்குறாரு அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவும் ஆகிட்டேன் அதே மாதிரி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கீழே இப்போ ஸ்டார் ப்ரீமியமாக இருக்கிறவங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க ரொம்ப பொறுமையாக வந்து எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து அவங்க வந்து கரெக்டாக வீடியோ பார்க்குறாங்க அதே மாதிரி அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த லாக்டவுன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை முடிச்சோன்னே அவங்க வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட விஷ் அதே மாதிரி என்னோட டீம் இல்லைனாலுமே நம்ம வி த்ரீல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ புதுசாக வந்தவங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா நானும் வந்து விப்ரோ டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டீம் இந்த பீரியடில் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டாங்க அந்த டைம் அப்புறம் சேலரி வந்து கம்மி பண்ணுறாங்க ஆனால் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து இது பண்ணும்போது வி த்ரீ வந்து டெவலப்பிங் கம்பெனி அதுவும் இல்லாமல் பயங்கரமாக வந்து க்ரோத் காமிச்சிட்ருக்காங்க இந்த டைமில் வந்து இந்த டைமில் கூட வந்து எனக்கு வந்து 2 months சேலரி வந்திருக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கரெக்டாக வந்திருக்கு நான் எதுவுமே ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன் சேலரிக்கு மட்டும்தான் சேலரி ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவேன் அதுவும் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வரும் க்ரெடிட் ஆகிரும் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் வந்து இந்த வி த்ரீ பற்றி யாருமே பயப்பட வேண்டாம் எப்பயுமே வந்து என்ன மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா வந்து உள்ளே வந்து பார்த்தா மட்டுமே தான் உங்களுக்கு தெரியும் அதனால் எப்பயுமே வந்து உள்ளே வந்து பாருங்கள் பார்த்து அதுவும் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எல்லா புது மெம்பர்ஸ் ஸ்டார்ட் ப்ரீமியமாக ஜாயின் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதை வந்து மேக் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருங்க வீடியோ கரெக்டாக பாருங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டான பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேர் என்னை விட நிறைய பேர் வந்து சீனியர்ஸ் வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு நான் சொல்கிறேன் எப்பயுமே வந்து வீத்ரியை வந்து கம்மியாக இட போட்டுறாதீங்க அதே மாதிரி ஏதாவது அப்ஸ்டக்கல்ஸ் வந்தாலுமே நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் பாத் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவாக நினைக்கணும் அதே மாதிரி இந்த டைமில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஃபியூ மெம்பர்ஸ்க்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து வி த்ரீ பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண என் மாமா அத்தை அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு கீதத்தை அண்ட் நாகேந்திரன் மாமா அண்ட் வந்து என்னோடய ஃபியூ மெம்பர்ஸ் லைக் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய விதத்தில் அவங்க வந்து பாசிட்டிவாக எனக்கு வந்து வழிநடத்துனாங்க அதே மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க என்னோடய பெஸ்ட்டு காமிச்சதுக்கு அவங்களும் ஒரு மீனிங்கு அதே மாதிரி வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் சிஸ்டர் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த டைமில் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ நேரம் என் வீடியோவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி